உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி சுசுமு டோனகவா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1939 செப்டம்பர் 5 அன்னைக்கு ஜப்பானுடைய ஐச்சியில் இருக்கிற நெகோயாவில் சுட்டோமா டோனகவாக்கும் மியோகோ மாசுகோவுக்கும் ரெண்டாவது குழந்தையாக பிறக்கிறார் சுசுமு டோனகவா. இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதரும் ஒரு யங்கர் சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் இன்ஜினியராக, அதாவது ஒரு ஜவுளி நிறுவனத்தில் பொறியாளராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சுசுமு டோனகவாவுடைய அப்பா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்த்து வரும்போது அந்த டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒரு பாலிசி போட்டிருந்தாங்க. அதாவது அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி சார்பாக அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய ஃபேக்டரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா இடத்துக்குமே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது சுசுமு டோனகவாவுடைய அப்பா மறுப்பு தெரிவிக்காமல் போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிபந்தனை இருந்தது. இதனாலேயே சுசுமு டோனகவாவுடைய அப்பாவை நிறைய இடங்களுக்கு வந்து இடம் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய கம்பெனி சார்பாக. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஃபேக்டரிக்கு வந்து வெவ்வேறு டவுனுக்கு வந்து போயிட்டு இருந்தனால இவங்க பிறந்த, அதாவது சுசுமு டோனகவா பிறந்த அந்த ஐச்சியில் இருக்கக்கூட நெகோயாவில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு இவங்களுடைய ஃபேமிலி வந்து இடம்பெயர்ந்து போயிட்டே இருந்தாங்க. இதனாலேயே சுசுமு டோனகவா ஓரளவுக்கு வளர்ந்து படிக்கக்கூடிய வயசு வந்த பிறகும் கூட இவங்களுடைய அப்பா இவங்களை படிக்க வைக்கிறதுக்கு தயங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறோம், செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த கம்பெனி சார்பாக வேற ஒரு ஃபேக்டரிக்கு அனுப்புகிறாங்கன்னா மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். ஸோ அதனால ஸ்கூல் மாற்றிட்டே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி மாற்றிட்டே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்தளவுக்கு இவங்களுடைய வசதி இல்லை. ஸோ இந்த ஒரு பிரச்சனையின் காரணமாகவே சுசுமு டோனகவாவே அவங்களுடைய பிரதர், அவங்களுடைய சிஸ்டர்லாம் படிக்க வைக்காமலே இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் டோக்கியோவில் இருந்த, அதாவது ஜப்பானுடைய கேபிட்டலான டோக்கியோவில் இவங்களுடைய அங்கிள், சுசுமு டோனகவாவுடைய அங்கிள் ஒரு மாமா ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பேசாமல் பசங்களை இங்கே அனுப்பிடு, நான் இங்கே தானே செட்டிலாக இருக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்லே படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி. இதனால சுசுமு டோனகவாவுடைய அப்பாவும் அவங்களுடைய ரெண்டு ஆண் குழந்தைகளை மட்டும், அதாவது சுசுமு டோனகவாவையும் அவங்களுடைய எல்டர் பிரதர் அண்ணனை, ஸோ அந்த ரெண்டு பேரை மட்டும் டோக்கியோவுக்கு வந்து இவங்களுடைய அங்கிள் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ அங்கே அனுப்பின பிறகு சுசுமு டோனகவாவையும் அவங்களுடைய அண்ணனையும் அங்கே இருக்கக்கூடிய ஹிபியா ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஸ்கூல், ஸோ அங்கே வந்து சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சுசுமு டோனகவா அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ஆரம்பத்திலிருந்து இவருக்கு கெமிஸ்ட்ரியில் தான் நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ அதனால் வேதியியல் சார்ந்த விஷயங்களே தொடர்ந்து இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நிறைய அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ்கிட்ட இவருக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. இதன் மூலமாக கெமிஸ்ட்ரியில் இன்னும் கூட இவர் கற்றுக்கணும் அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே வந்து அவங்க கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாங்க. அதே சமயம் சுசுமு டோனகவாவுக்கு இந்த பயாலஜி, உயிரியல்லையுமே வந்து நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ அதனால் அதையுமே கூட இவர் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு அவர் நல்லா படிக்கக்கூடிய சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு படித்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக 1958 இந்த ஒரு சமயம் வந்து இவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க, ஸ்கூல் படிப்பை. ஸோ முடித்த பிறகு மேற்கொண்டு இவர் வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டியில் இவர் படிக்கிறதுக்காக, கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்காக தான் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு சமயம் சுசுமு டோனகவா வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. அங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஸோ அதில் வந்து இவர் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. ஃபெயில் ஆன பிறகும் கூட தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இறுதியாக இவர் 1959 அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ண பிறகு அந்த கியோட்டோ யூனிவர்சிட்டியில் போய் இவர் ஜாயின் பண்ணி மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே இவர் கெமிஸ்ட்ரி தான் படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக இவருக்கு மாலிகுலர் பயாலஜி மேலே நிறைய ஆர்வம், அதாவது இந்த மூலக்கூறு உயிரியலில் நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது பிரான்சுவாஸ் ஜேக்கப் அப்படின்ற ஒரு ஆசிரியரும், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த ஜாக் மோனட் அப்படின்ற அந்த ரெண்டு பேர் தான் வந்து இவருக்கு மாலிகுலர் பயாலஜி மேலே ஆர்வம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்ரான் தியரி மேலேயும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. இந்த நேரத்தில்தான் இதெல்லாம் வந்து படித்து வந்திருக்கிறாங்க சுசுமு டோனகவா. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு மாலிகுலர் பயாலஜி மேலே நிறைய ஆர்வம். ஸோ அதே வந்து மேஜர் சப்ஜெக்டாக இவர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து மாற்றிக்கிறாங்க. இறுதியாக இவர் 1963 இவருடைய 23 வயதில், அதாவது இவர் செப்டம்பரில் பிறந்தனால 1963 இவருடைய 23 வயதில் இவருடைய காலேஜ் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே கியோட்டா யூனிவர்சிட்டியை சார்ந்த ஒரு இன்ஸ்டியூட் வைரஸ் ரிசர்ச், ஸோ அங்கே சேர்ந்து இவருடைய மாலிகுலர் பயாலஜியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் தான் சுசுமு டோனகவாவுடைய
டாக்டரல் அட்வைசர் வந்து சொல்கிறாங்க, உண்மையிலே உனக்கு மாலிகுலர் பயாலஜியில் பிஹெச்டிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ இங்கே இருக்கிறத விட யுனைடட் ஸ்டேட்ஸுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, அதுலேயும் குறிப்பாக கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சாண்டியாகோ, அங்கே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணால் அங்கே மசாக்கி ஹயாசி அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஒரு ப்ரொஃபஸர் தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் உனக்கு இன்னும் மாலிகுலர் பயாலஜியில் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவருமே யோசிச்சு பார்த்துட்டு சில மாதங்களுக்கு பிறகு 1963 அதே ஆண்டுடைய இறுதியில் இவர் வந்து இவருடைய வீட்டிலலாம் பர்மிஷன் வாங்கிட்டு யுனைடட் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஜப்பான்ல இருந்து போறாங்க. ஸோ முதல் முறை இவருடைய 24வது வயதில் தான் யுனைடட் ஸ்டேட்ஸுக்கே வர்றாங்க. வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோ, அதாவது கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சாண்டியாகோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் இவர் ஜாயின் பண்ணி மாலிகுலர் பயாலஜியில் பிஹெச்டி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் அந்த மசாக்கி ஹயாசி அப்படின்ற அந்த ஒரு ஆசிரியர், ஸோ அவர் வந்து இவருக்கு மாலிகுலர் பயாலஜியில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இவருமே அதெல்லாமே வந்து கேதர் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி இவருடைய ரிசர்ச்சையும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சில ஆண்டுகளுக்கு பிறகு 1968 இந்த ஒரு சமயம் தான் இவருடைய பிஹெச்டி வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 28 வயது. ஸோ அந்த சமயம் வந்து இவர் மாலிகுலர் பயாலஜியில் பிஹெச்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு இவருடைய வீசா வந்து இன்னும் 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தது, 1971 வரைக்கும் இருந்தது. இதனால் சுசுமு டோனகவா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஏதாவது ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவா ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோவா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து சால்க் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி அதே சாண்டியாகோவிலேயே வந்து இருந்தது. இந்த சால்க் இன்ஸ்டியூட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இந்த ஜோனஸ் சால்க் அப்படின்ற நபர், அவர் தான் வந்து இந்த போலியோடைய வேக்சின் வந்து கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் தான் இந்த சால்க் இன்ஸ்டியூட் அப்படின்றது 1963 இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இங்கே நிறுவினாங்க. ஸோ அந்த சால்க் இன்ஸ்டியூட்டில் தான் இவர் போய் சுசுமு டோனகவா போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணும்போது அந்த சால்க் இன்ஸ்டியூட்லேயே ஒரு லேபரேட்டரி வந்து இந்த ரெனோட்டோ டல்பெக்கோ அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெனோட்டோ டல்பெக்கோடைய லேபில் தான் இவர் போய் ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து மாலிகுலர் பயாலஜியில் தான் அவருக்கு நிறைய விருப்பம் இருந்தது. ஸோ அதில் தான் சுசுமு டோனகவா அவருடைய ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் ஒரு சிக்கல் வருது. 1971 இவருடைய விசாவுடைய நேரம் வந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு யுனைடட் ஸ்டேட்ஸ்லேருந்து இவர் வெளியேறியாக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போது சுசுமு டோனகவா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. மாலிகுலர் பயாலஜின்ற சப்ஜெக்டில் நல்லா ரிசர்ச் பண்ணி வரும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த ரெனாட்டோ டல்பெக்கோ அப்படின்ற அந்த லேப் வச்சுருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சர் அவர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்து போயிரு, அங்கே இருக்கக்கூடிய பாசலில் இருக்கிற பாசல் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி உன்னோட ரிசர்ச் வந்து நீ இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய யோசனையின் பேரில் சுசுமு டோனகவா 1971 சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பாசலில் இருக்கிற அந்த பாசல் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போன பிறகு இவருடைய ரிசர்ச் வந்து அங்கேருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த ஒரு பாசல் இன்ஸ்டியூட்டில் இம்யூனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இவருக்கு வந்து ரிசர்ச் ஃபெல்லோவாக கிடைக்கிதே ஒழிய மற்றபடி இவருக்கு இந்த இவர் பார்த்து வந்து அந்த மாலிகுலர் பயாலஜியில் அந்தளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த மூலக்கூறு உயிரியலுக்கு பதிலாக இந்த நோய் எதிர்ப்பியல் இம்யூனாலஜி, ஸோ அதில் தான் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இதை பற்றி சுத்தமாக சுசுமு டோனகவாக்கு ஒரு விஷயமும் தெரியாது. இதனாலேயே ஆரம்பத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க நீலாம் ரிசர்ச் எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேலி பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இவருக்கு இம்யூனாலஜியில் ஒரு விஷயம் கூட தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து கற்றுக்கிறாங்க. படிப்படியாக சில ஆண்டுகள் போக ஆரம்பிக்குது. அப்போ நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிறது, இம்யூனாலஜி சார்ந்து வெளிவந்திருந்த அறிவியல் கட்டுரைகள், அந்த சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் அதெல்லாம் வாங்கி படிக்கிறது அப்படின்னு எல்லாமே சுசுமு டோனகவா செஞ்சு ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கற்றுக்கும்போது கூட நிறைய பிரச்சனை இருந்தது. ஏன்னா இவருடைய சொந்த மொழியானது ஜாப்பனீஸ், அப்படி இருக்கும்போது இவர் இங்கிலீஷ் வந்து கற்றுட்டு தான் இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த இங்கிலீஷ்லேயே நிறைய வொக்காபுலரி வேர்ட்ஸ்லாம் இவருக்கு புரியல, அங்கே இருக்கிற அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் புரியல. ஸோ அதுக்கு டிக்ஷனரி வச்சு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுசுமு டோனகவா இந்த இம்யூனாலஜி அப்படின்ற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அடாப்ட் ஆகவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த 1976 ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு நேரத்திலலாம் இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமுக்குண்டான காரணம் என்ன, அதே மாதிரி இந்த ஜெனெட்டிக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது நம்மளுடைய உடம்பில் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியானது 100 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து வந்தது. அதுக்குண்டான பதிலே இல்லாமல் இருந்தது. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியுடைய அந்த அடாப்டிவ்னஸ், அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் ஆன்டிபாடி டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பன்முகத்தன்மை வாய்ந்த அந்த
ஆன்டிபாடிலாம் எப்படி வந்து நம்மளுடைய உடலில் உருவாகுது, இப்போ திடீர்னு நமக்கு சளி ஏற்படுது அப்படின்னா அதை வந்து போக்குறவுக்கு உண்டான அந்த ஆன்டிபாடி சிஸ்டம் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, ஒருவேளை வேறு மாதிரியான நோய் வரும்போது கூட அதையுமே வந்து நம்மளுடைய உடல் வந்து தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு அதை வந்து எதிர்த்து போராடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதில் தான் சுசுமு டோனகவா வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து அந்த ஜெனட்டிக் மெக்கானிசம் வந்து கண்டறிகிறாங்க. அதோடைய ப்ராசஸ் வந்து இவர் விடிஜே ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த விடிஜே ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செல் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா, அந்த ஜீனில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து தன்னைத்தானே வந்து ரீகாம்பினேஷன் பண்ணிக்கும், மறுசீரமைச்சுக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எலிகள் மூலமாக, அதாவது ரெண்டு எலியை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த எம்பிரியானிக் அப்படின்னு சொல்லும்போது கருவில் இருக்கக்கூடிய தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய ஒரு எலி, அதே மாதிரி இன்னொரு அடல்ட் எலி அதாவது முதிர்ச்சி அடைஞ்ச எலி. ஸோ அந்த ரெண்டு இதுலேயுமே இவருடைய ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிச்சது தான் என்னன்னா இந்த விடிஜே ரீகாம்பினேஷன் அப்படின்ற ப்ராசஸ். இதுதான் வந்து ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம், அதுவும் விச் ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி டைவர்சிட்டி. அதாவது ஆன்டிபாடி டைவர்சிட்டியை உருவாக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெக்கானிசம் தான் இந்த விடிஜே ரீகாம்பினேஷன் அப்படின்றது. ஸோ இதை இவர் எப்படி விளக்குறார் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேட்டர்னில் வந்து நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னால், அந்த பேட்டர்னை வந்து எதிர்க்கக்கூடிய நம்மளுடைய உடல் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றது தான் இவர் விளக்குனாங்க. அப்போ இவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்பி வந்தாங்கன்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜீனானது குரோமோசோம் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு இருக்குது, ஒரு 20,000 இந்த சைஸ் இருக்குது அப்படின்னா, மில்லியன் கணக்கான ஆன்டிபாடிஸை மறுபடியும் புதுசாக வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி வந்து அந்த நேரத்தில் வந்து நம்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் தான் சொல்கிறாங்க அப்படிலாம் புதுசு புதுசாலாம் ஆன்டிபாடிஸ் எல்லாம் உருவாக்காது, அதுக்கு பதிலாக இருக்கிறதே வந்து மாற்றும், ரீகம்பைன் பண்ணுவோம், அதாவது அதே வந்து சீரமைச்சுக்கும், மறுசீரமைச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வருது. அப்படி வரும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பி செல்லானது அதை வந்து மெமரி பண்ணிக்கும். பி செல் தான் என்ன பண்ணுன்னா, பி செல்ன்றது ஒரு வகையான ஒரு இது, அது வெள்ளையணுக்கள், ஸோ ரத்த வெள்ளையணு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஏபிசி அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வைரஸ், ஸோ அதை வந்து இது படிச்சிடும். ஏபிசி அப்படின்னு சொல்லி படிச்சிருச்சுன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸோ அதே ஏபிசி மாதிரியான எதிர்ப்பு சக்தியை கொண்டு வந்து அதை எதிர்த்துரும். இப்போ மாறி வருது, உதாரணத்துக்கு பிஏசி அப்படின்னு சொல்லி அடுத்து நோய் வருது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஏபிசி அப்படின்னு இருக்கக்கூடிய அதே வந்து அப்படியே பிஏசி அப்படின்னு மாறும். இந்த பி செல் தான் படித்து அதை வந்து தன்னைத்தானே வந்து மாற்ற வைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸாக நடக்குது. இதன் மூலமாக தான் நோய்கள் வந்து எதிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சுசுமு டோனகவா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பப்பட்டது வந்து ஏபிசின்னு வருதுன்னா ஏபிசியை உருவாக்கி அதோட போராட வைக்கும், அடுத்து பிஏசின்னு வருதுன்னா பிஎஸ்சி அப்படின்னு புதுசாக வந்து உருவாக்கும் அப்படி தான் வந்து நம்பினாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, 100 ஆண்டு காலம் இந்த ஜெனட்டிக் ஃபீல்டில் இந்த மரபியல் துறையில் இருந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்குண்டான பதில் தான் வந்து இவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இம்யூனாலஜி அப்படின்ற அந்த நோய் எதிர்ப்பியலில் என்ன அப்படின்னே தெரியாமல் வந்த ஒரு நபர், ஸோ சார் நான் ஜெனட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறேன், இந்த இம்யூனாலஜி இந்த நோய் எதிர்ப்பியல் துறையில் 100 ஆண்டு கால கேள்வியாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து இம்யூனாலஜி அப்படின்னா என்னன்னே தெரியாமல் ஒரு ஜப்பான்லேருந்து வந்த ஒரு சாதாரணமான ஒரு விஞ்ஞானி அதை கண்டுபிடிக்கிறார், அதுவும் வந்து அங்கே வந்த ஒரு 5 வருஷத்துலேயே இதை வந்து பண்ணுறார் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நிறைய விஞ்ஞானிகள் ஆரம்பத்திலேருந்தே இம்யூனாலஜி எடுத்துக்கிட்டவங்க, 100 ஆண்டுகளாக அதுக்கு உண்டான முயற்சி பண்ணியும் அது வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் வந்து 5 ஆண்டில் சுசுமு டோனகவா இப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இதனால் பெரிய அளவில் இவர் வந்து பாராட்டப்பட்டாங்க. போக போக தான் ஆனால் அந்த நேரத்திலலாம் இது வந்து பெருசாக கண்டுக்கப்படலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஞ்ஞானிகள் கூறவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1980களுக்கு பிறகு இவருடைய மவுஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து எகிருது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மாசசூசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இவரை ப்ரொஃபஸராகவே அழைக்கிறாங்க ஆரம்பத்திலேயே. ஸோ 1981 10 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய பாசலில் இருக்கிற பாசல் இன்ஸ்டியூட்லேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாசசூசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பயாலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட எவ்வளோ விஷயம் செஞ்ச இவருக்கு 1982 லூயிசா க்ரோஸ் ஹார்விட்ஸ் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. அதுக்கப்புறம் 1983 கெர்னா ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் அவார்டு அதுவுமே வந்து வழங்கப்படுது. இந்த ஒரு சமயம் தான் இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறது விதமாக அந்த 1983 சோமேட்டிக் ஜெனரேஷன் ஆஃப் ஆன்டிபாடி டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காக இருந்தது. இந்த 1983 தான் சுசுமு டோனகவா ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க. அதுதான் வந்து இந்த
இந்த ஆன்டிபாடி ஜீன் காம்ப்ளெக்ஸுக்கு தொடர்பிலான ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் என்ஹான்சர் செல்லை வந்து இவர் வந்து எலிமெண்ட்டை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து முதல் செல்லுலார் எலிமெண்ட் என்ஹான்சர் எலிமெண்ட்டாக இருந்தது, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனல் என்ஹான்சர் எலிமெண்ட் அப்படின்றது. அது வந்து இந்த ஆன்டிபாடி ஜீன் காம்ப்ளெக்ஸ் அதோட தொடர்பிலுடைய ஒரு ஒரு எலிமெண்ட். ஸோ இதுதான் வந்து முதல் செல்லுலார் என்ஹான்சர் அந்த செல்லாக வந்து செல்லுலார் என்ஹான்சர் எலிமெண்ட்டாக வந்து இருந்தது. ஸோ இது 1983 இவரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு 1984 ஆர்டர் ஆஃப் கல்ச்சர் வந்து வழங்கப்படுது. இவங்களுடைய ஜப்பான் சார்பாக ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நாட்டில் இருந்தே சுசுமு டோனகாவாக்கு வந்து இந்த ஒரு விருது வந்து வழங்கப்படுது. இந்த ஒரு சமயத்தில் தான் இவர் வந்து மெயோமி யோசினரி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதன் பிறகு இவங்களுக்கு வந்து 3 குழந்தைகளும் பிறந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சுசுமு டோனகாவோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் வந்து 1984 அந்த ஒரு சமயம் தான் இவருக்கு வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய ஃபாரின் அசோசியேட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1986 நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸஸோடைய ஃபாரின் அசோசியேட்டாகவும் மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கோக் ப்ரைஸ் வந்து 1986 வழங்கப்பட்டது. 1987 ஆல்பர்ட் லாஸ்கர் அவார்டு வழங்கப்பட்டது. சொந்தமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் இவர் கிடைச்சிட்டு வர அந்த 1987 தான் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. அதாவது இவருடைய 48 இவருக்கு வந்து உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அது வந்து வழங்கப்படுது. அதுவும் சோலோவாக இவர் மட்டும்தான் பெறுறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த நிறைய விஞ்ஞானிகள் இந்த நோபல் பிரைஸ் வந்து நிறைய கம்பைன் பண்ணி நிறைய பேர் கூட சேர்ந்து பெற்றிருப்பாங்க. ஒரு 2 சேர்ந்து ஒரே பிரைஸ் பெறுறது, 3 பெறுறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவர் மட்டுமே அந்த நோபல் பிரைஸ் வந்து ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அது வந்து 1987 ஒரே ஒருத்தருக்கு தான் வழங்கப்பட்டது, அது சுசுமு டோனகாவா. ஸோ ஒரு இந்த விருது பெற்ற பிறகு இன்னமும் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாகவும் அந்த சமயம் வந்து கருதப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இம்யூனாலஜி அப்படின்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இவருக்கு நியூரோசயின்ஸ் மேலே வந்து நரம்பியல் விஞ்ஞானம் அதில் வந்து ஆர்வம் வருது. அதே மாதிரி மூளை சார்ந்த பிரெயின் சார்ந்த சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதுலேயுமே வந்து இவருக்கு ஆர்வம் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இவர் வந்து அதில் இப்போ ஆரம்பத்தில் மாலிகுலர் பயாலஜியிலேருந்து இம்யூனாலஜி, இப்போ இம்யூனாலஜியிலேருந்து நியூரோசயின்ஸ். ஸோ அந்த மாதிரி போகுது. கரெக்டாக 1990 தான் முழுசாக வந்து இவர் மாற்றிக்கிறாங்க. ஸோ மாற்றிக்கிட்டு நியூரோசயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவர் வந்து பணியாற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த நியூரோசயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக அதே மாதிரி லேர்னிங் அண்ட் மெமரிக்காக ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணப்படணும் அப்படின்னு எம்ஐடியை வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மாசூசர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் இந்த கேம்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நியூரோசயின்ஸில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் அந்த 1992 இந்த ஒரு நேரத்தில் தான் இவர் வந்து இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து இவர் வெளியிடுறாங்க. அது வந்து ரேக் 1 டெஃபிசியன்ட் மைஸ் ஹாவ் நோ மெச்சூர் பிஎன்டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் 1993 இந்த ஒரு சமயம் வந்து இவர் காமா டெல்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து இது சார்ந்தே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து இவர் மட்டும் எழுதலை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பப்ளிகேஷன்ஸ் வந்து இவர் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து உதாரணத்துக்கு ஒரு முன்னுரை எழுதுறது இல்லைனா முடிவுரை எழுதுறது, ஏதாவது ஒரு மெயரான ஒரு ஹெட்டிங் எழுதுறது. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கை வந்து இந்த ஒரு சமயம் சுசுமு டோனகாவா வந்து செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் 1994 முதல் முறை சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் மெமரி அப்படின்றது மாசூசஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து ஓப்பன் பண்ணப்படுது. அதோடைய முதல் டைரக்டராக வந்து சுசுமு டோனகாவா வந்து 1994 வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்றைக்கி வந்து பிக்கவர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதில் இவருடைய ஒர்க்கை வந்து இவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவர் இன்னொரு ஒர்க்கையுமே வந்து எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவும் செஞ்சுருந்தாங்க. அதுதான் வந்து இந்த NMDA ரிசெப்டார் டிபெண்ட் சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி இன் ஸ்பேசியல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டு அந்த 1996 அதை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. த எக்ஸென்சியல் ரோல் ஆஃப் ஹிப்போகேம்பல் CA1 NMDA ரிசெப்டார் டிபெண்ட் சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி இன் ஸ்பேசியல் மெமரி அப்படின்னு சொல்லி. ஸோ
இதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். இதுக்கப்புறம் 1997 இந்த ஒரு சமயம் சுசுமு டோனகவா இன்னொரு ஒரு கட்டுரை வந்து எழுதுறாங்க. அது வந்து ரெடியூஸ்டு ஸ்ட்ரெஸ் டிஃபென்ஸ் இன் ஹீம் ஆக்சிஜனேஸ் 1 டெஃபிசியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இவருடைய ஒர்க்காகவும் வந்து இவர் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் இவருக்கு உண்டான விருதுகள் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து தொடர்ந்து வந்தது. ஸோ சுசுமு டோனகவாவும் இன்னமும் கூட இந்த நியூரோசயின்ஸில் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்கிறாங்க. ஸோ பிரெயினில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், டிப்ரெஷனுக்கு என்ன காரணம், அதே மாதிரி இந்த அமீனியா அப்படின்ற பிரெயின் சார்ந்த டிசார்டர் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இவருடைய ஃபோக்கஸ் வந்து காமிச்சு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்சைமர்ஸுடைய டிசீஸ், ஸோ அதுக்குண்டான காரணம் என்ன, இதில் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இவர் 20th century கடந்து 21st century செயல்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது 2002 இந்த ஒரு காலகட்டங்களில் தான் இவர் வந்து ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஹிப்போகாம்பல் CA3 NMDA ரெசப்டார் இன் அசோசியேட்டிவ் மெமரி ரீகால் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து வெளியிடுறாங்க. இதுவுமே வந்து நிறைய பேர் கூட சேர்ந்து எழுதி தான் இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து சுசுமு டோனகவாவுடைய ஒரு கண்டுபிடிப்பின் விளைவாக வெளிவந்த ஒரு கட்டுரையாக இருந்தது. இதுக்கப்புறம் இவருக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைச்சது. இவர் படித்த ஜப்பானில் படித்த அந்த கியோட்டோ யூனிவர்சிட்டி அது சார்பாக இவருக்கு ஆர்டினரி டிகிரி வந்து 2004 வந்து வழங்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து இங்கே வேலை பார்த்த இவர் 2006 இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து, அதாவது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்னிங் அண்ட் மெமரி இன்ஸ்டியூட் அந்த சென்டர் அதோடைய டைரக்டராக இருந்ததுலேருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு தொடர்ந்து அந்த பிக்கவர் இன்ஸ்டியூட் அதோடைய அந்த டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு நியூரோசயின்ஸ்லேயும் பயாலஜிலேயும் ப்ரொஃபஸராக வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க. அதே 2006 அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸில் வந்து இவர் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மிகப்பெரிய அங்கீகாரங்களும் சுசுமு டோனகவாவுக்கு தொடர்ந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 2007 ரைக்கன் ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 2009 இந்த ஒரு சமயம் வந்து இவருக்கு இந்த சிட்டி யூனிவர்சிட்டி அது வந்து ஹாங்காங்கில் இருந்து, ஸோ அங்கேருந்து இவருக்கு வந்து ஆர்டினரி டிகிரி வந்து வழங்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ஒரு பக்கம் கிடச்சிட்டு இருக்கு. அதே 2009 சுசுமு டோனகவா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ரைக்கன் பிரெயின் சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஸோ அதில் வந்து டைரக்டராக இவர் வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க 2009. இதுக்கப்புறம் 2010 இவருக்கு டேவிட் எம் பானர் பிரைஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வழங்கப்படுது. டேவிட் எம் பானர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ இது 2010 இவருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த மெமரி என்கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்கிராமுடைய ரோல் என்ன, இதை வந்து விளக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இதை வந்து இவர் ஒரு கட்டுரையாக எழுதி 2012 ஆப்டோஜெனட்டிக் சீக்வன்ஸ் ஆஃப் ஏ ஹிப்போ கேம்பல் என்கிராம் ஆக்டிவேட்ஸ் ஃபியர் மெமரி ரீகால் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டிலில் வந்து வெளியிடுறாங்க. அதாவது இந்த ஃபியர் மெமரியை வந்து எது வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுது அப்படின்னா அந்த என்கிராம் அப்படின்றது வந்து இவர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மூளையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த என்கிராம் தான் நம்மளுடைய டிப்ரெஷனில் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சிலருக்கு ஏற்படக்கூடிய அமீனியா போன்ற அந்த மாதிரியான நோய்களுக்குமே இந்த என்கிராமுடைய பங்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சு இதில் வந்து பணியாற்றி வர்றாங்க. இதனால நிறைய மருந்துகள் அடுத்தடுத்து இந்த நோய்க்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடான முக்கியமான ஒரு விஷயமா இந்த கண்டுபிடிப்பு அமைஞ்சது. ஸோ இதன் பிறகு தான் இதுக்குண்டான மருந்துகள் வந்து இந்த டிப்ரெஷன் அமீனியா இதுக்குண்டான அதே மாதிரி அல்சைமர் டிசீஸ் இதுக்குண்டான மருந்துகள் எல்லாமே தீவிரமாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டது. இதுக்கப்புறம் 2013 இந்த ஒரு சமயம் வந்து இவர் வந்து கிரியேட்டிங் எ ஃபால்ஸ் மெமரி இன் தி ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ் சார்ந்து அதில் தான் இவருடைய ஆராய்ச்சியை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு என்சைமையும் வந்து இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சுசுமு டோனகாவை தொடர்ந்தே வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இவர் இறுதியாக 2017 இந்த ரைக்கன் பிரெயின் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இருந்து விலகிடுறாங்க. ஸோ டைரக்டரா இருந்த அதுல இருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 80 ஆக போகுது அப்படின்றனால இருந்த போதும் கூட இந்த நியூரோ சயின்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி பயாலஜியா இருக்கட்டும் இதுல இவருடைய ஆராய்ச்சி பணிகள் தொடர்ந்து வரும். அதே மாதிரி மூளை சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த ஆப்டோஜெனட்டிக் அப்படின்றதையும் பயோடெக்னாலஜி
இந்த ரெண்டையுமே வந்து அடாப்ட் பண்ணது, இந்த நியூரோ சயின்ஸுக்குள்ளே வந்து அடாப்ட் பண்ண முதல் நபர் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுசுமு டோனகவா தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இறுதியாக வந்து இந்த 2022 இந்த ஒரு காலகட்டத்தில் கூட இப்போ வந்து பாஸ்டனில் வந்து வசித்து வராங்க. இவங்களுடைய ஃபேமிலியோட, இவங்களுடைய ஒய்ஃபோட, இவங்களுடைய ஒய்ஃபான மெயோமி யோசினரியை பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒரு இன்டர்வியூவர், ஒரு டிவி செலிப்ரேட் அப்படின்னு செலிப்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அவங்களும் வந்து ஒரு ஃபேமஸானவங்க தான் ஜப்பானில். ஸோ இவங்களுடைய ஃபேமிலியாக இவங்க சேர்ந்து இப்போ சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் சுசுமு டோனகவா அவருடைய 82 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த வயசில் கூட நியூரோ சயின்ஸில் இவருடைய ஆர்வம் வந்து குறையலை, தொடர்ந்து வந்து இவருடைய ஆராய்ச்சி பணிகள் மேற்கொண்டு வராங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட சுசுமு டோனகவா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.